அடுத்த ஒரு சகோதரர் கேட்டிருக்காங்க ஆன்லைனில், அதாவது ஜொமாட்டோ ஜொமாட்டோ ஊபர் ஈட் இந்த மாதிரி வந்து இந்த ஃபுட் ஆப்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆப்பில் வந்து ஒருத்தர் வந்து மது ஆர்டர் பண்ணுறாரு, லிக்யூர் ஆர்டர் பண்ணுறாரு, சாராயம் ஆர்டர் பண்ணுறாரு, அந்த மாதிரி சாராயங்களை வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் முதல்ல விஷயத்தை புரிஞ்சுங்க, ஜொமாட்டோ ஊபர் இதிலலாம் வேலை செய்யறது தப்பு கிடையாது. எது வரைக்கும் சொன்னால் ஹலாலான பொருட்களை நீங்கள் ஆர்டர் எடுத்து ஹலாலான பொருட்களை சப்ளை செய்யும் வரை மார்க்கத்தில் அனுமதி. ஹராமான ஆர்டர் வருது அப்படின்னு சொன்னால், அதாவது போர்க்கோ பன்றி இறைச்சி அல்லது சாராயம் மது இந்த மாதிரி ஹராமான வஸ்துகள் ஆர்டர் வந்துச்சுன்னா அந்த ஆர்டர் எடுக்கவும் கூடாது, அதை சப்ளை பண்ணவும் கூடாது. ரெண்டுமே ஹராம், ரெண்டுமே ஹராம். அப்படின்னா நம்ம ஜொமாட்டோலேயே வேலை செய்யாமல் அவாய்ட் பண்ணிக்கலாமா, ஊபர்லேயே வேலை செய்யாமல் அவாய்ட் பண்ணிக்கலாமா? இல்லை, அப்படி அவாய்ட் பண்ண அவசியம் கிடையாது. உதாரணமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம், அங்கே அரிசி இருக்கும், கறி இருக்கும், பால் இருக்கும், நெய் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஒரு பக்கம் சாராயமும் வச்சுருப்பான். அப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்டில் அரிசியும் இருக்குது சாராயமும் இருக்குதுங்கிறதுக்காண்டி அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகணும்னு சொல்ல முடியுமா? அந்த சூப்பர் மார்க்கெட் வேலை செய்துக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? நாம் அரிசி செக்ஷனை மட்டும் பயன்படுத்த வேண்டியதா, ஹலாலான பொருள் இடத்துல வேலை செய்ய வேண்டியதா? என்ன சொல்லிடணும், நான் லிக்யூர் இடத்துல வேலை செய்ய மாட்டேன், சூப்பர் மார்க்கெட்டில் லிக்யூர் செக்ஷனாக இருந்தால் சாராயம் மது போன்ற செக்ஷனாக இருந்தால் அதில் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு அவாய்ட் பண்ணுங்க. இல்லை அங்கே வேலை செஞ்சு தான் ஆகணும்னு சொன்னால் அப்படி வெளியே வந்துருங்க, சூப்பர் மார்க்கெட் வெளியே வந்துருங்க. மற்றபடி சூப்பர் மார்க்கெட்லேயே வேலை செய்ய ஹராம் அப்படி சொல்ல முடியாது. அதே மாதிரி நீ ஜொமாட்டோவோ ஊபரோ வந்துருந்துச்சுன்னா ஹலாலான பொருட்களை ஆர்டர் பண்ணி ஹலாலான பொருட்கள் வர்ற வரைக்கும் தப்பு கிடையாது, நீங்கள் தாராளமாக அதை பயன்படுத்தலாம். ஹராமான பொருட்களை ஆர்டர் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும், அதை நீங்கள் வந்து செய்யக்கூடாது.